ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது வந்து ஒரு லைவ் மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் லைவ்னு சொல்லிட்டு உள்ள வந்தீங்கன்னா நான் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக வந்து லைவ் போடுவேன். எப்போனா வந்து ஒரு 100K சப்ஸ்கிரைப் வந்தோடனே நான் வந்து லைவ் போடுவேன் கண்டிப்பாக. அப்படின்னா ஒரு 10K சப்ஸ்கிரைப் வந்தால் கூட நீங்கள் கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா, ஒரு 6 பேர் கேட்டிங்கன்னா கூட நான் வந்து லைவ் கண்டிப்பாக நான் போடுவேன். லைவில் என்ன பண்ணணும்னா, லைவ்லேயே வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுவேன். இது என்னென்னா, இப்போ வந்து நான் வந்து என்னென்னா இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இது நேம்லாம் வந்து சொல்கிறேன் பாருங்கள். நான் வந்து நிறைய என்கிட்ட வந்து நிறைய திங்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது. இப்போ வந்து இதை தான் நான் வந்து சொல்ல போகிறேன். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ட்லைன் பென்சில்ஸ். இதெல்லாம் வந்து ஆர்ட்லைன் பென்சில்ஸ். இதை எப்படி யூஸ் பண்ணி, நேற்று வந்து நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், நம்ம சப்ஸ்கிரைபர் கிட்ட வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். இந்த கொஸ்டின் இதை வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். அப்படின்னா இதை இந்த 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 பிக்சரை வச்சு இவங்க யாரும் கண்டுபிடி சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். அப்படி நீங்கள் பார்க்கலாம், மறக்காமல் இந்த வீடியோ போய் பார்த்துருங்க. இப்போ வந்து என்னென்னா வந்து இந்த ஆர்ட்லைன் பென்சில்ஸ், அப்புறம் வந்து இந்த நிறைய பேருக்கு இது தெரியும். நீங்கள் வந்து ஒரு யூடியூபர் ட்ராயிங் சேனல் வச்சுருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு தான். இது வந்து பேப்பர் ஸ்டாம்ப். இந்த பேப்பர் ஸ்டாம்ப் எப்படி யூஸ் பண்ணுறது சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு ட்ராயிங்கை நான் வரைஞ்சு காட்ட போகிறேன், லைவாக வரைஞ்சு காட்ட போகிறேன். மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் வந்து 5 செகண்ட், 10 செகண்ட் கூட ஓட்டாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா ரொம்ப முக்கியம். இது வந்து என்னென்னா அப்சரா வாட்டர் கிளாஸ் மார்க்கிங் பென்சில். இதையும் இனி யூஸ் பண்ணி காட்ட போகிறேன். இது வந்து மோனோ ஜீரோ இரேசர். இதையும் இன்றைக்கி யூஸ் பண்ணி காட்ட போகிறேன். ஒயிட் ஜெல்லி ரோல் பென், அப்புறம் பேப்பர் ஸ்டெம். அப்புறம் என்னென்னா நான் இன்னும் நிறைய திங்ஸ் வச்சுருக்கேன். என்னென்னா இதை பாருங்கள், இதை வச்சு போர்ட்ரேட் ட்ராயிங் பண்ணலாம், கலர் போர்ட்ரேட் ட்ராயிங், டூம்ஸு. அப்புறம் வந்து ஃபேப்ரிக் கேஸ்டல் பென்சில். இது வந்து 24 கலர்ஸ் 12 கலர்ஸ் இருக்குது. இதை வச்சு நான் நெக்ஸ்ட்டு வந்து கலர் போர்ட்ரேட் பண்ண போகிறேன். இப்போ இன்றைக்கி வந்து போட்டோ ட்ராயிங் தான் பண்ண போகிற ஆர்ட்லைன் பென்சில் வச்சு. அப்புறம் வந்து ஆர்ட்லைன் பென்சில் வந்து நீங்கள் வந்து ஆர்ட்லைன் பென்சில் வாங்கும்போது ரெண்டாக வாங்கிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து அவுட்லைன் போடுறது வந்து எப்பவுமே வந்து லெட் பென்சில் தான் பென்சில் யூஸ் பண்ணுவேன். ஒயிட் சார்கோல் பென்சில், ஒயிட் சார்கோல் பென்சில் இருக்குது. இதெல்லாம் இன்றைக்கி யூஸ் பண்ணி ஒரு ட்ராயிங் உங்களுக்காக நான் வரைய போகிறேன். கண்டிப்பாக இது லைவ்னு நீங்கள் உள்ளே வந்திருந்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து லைவ்னு போட்டிருந்தேன். லைவ்னு போட்டு உள்ளே வந்தீங்கன்னா சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நான் வந்து நெக்ஸ்ட் டைம் நான் லைவ் யூஸ் பண்ண போகிறேன். இதுவும் ஒரு லைவ் மாதிரி தான், நான் வந்து உங்கள்கிட்ட ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் பேசுகிறேன். இது ஒரு லைவ் மாதிரி தான். இப்போ வந்து நான் வந்து இதை நீ வந்து இந்த ட்ராயிங் பண்ண போகிறேன், எப்படி சொல்லி தந்து பண்ண போகிறேன். மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் வந்து நேற்றே வந்து இந்த மாதிரி அவுட்லைன் போட்டு வச்சுருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். இது இந்த ட்ராயிங் தான் நீ பண்ண போகிறேன். நான் இப்படி ஸ்டேட் ஸ்டூடியோ இருக்கும் அந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து தமிழ் ஐஸ் பேக் பண்ணுறத ஒரே ஒரு போட்டோ மட்டும் தருங்க. எத்தாச்சி நான் வந்து பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் வருவேன். ஆனால் அவுட்லைன் வந்து நான் வேறு ஆப்பில் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கை ஹேண்ட்லேயே வந்து யூஸ் பண்ணி அவுட்லைன் போட இது பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கிளியராக தெரியல, இருந்தாலும் நீங்களே பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நான் வந்து அவுட்லைன் போட்டுறேன். இந்த கண்ணை பார்த்தா உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா? இந்த ஃபோட்டோ அதை காட்டுற பாருங்கள், யாரும் தெரிந்தா பாருங்கள். இது வந்து யாருன்னா வந்து நேற்று கொஸ்டின் கேட்டிருந்தேன். இதோ இந்த ஃபோட்டோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது இன்றைக்கி வரைய போகிறோம் நம்ம. ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம அவுட்லைன் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு அவுட்லைன் கையிலே தான் போட்டோம், நீங்களே பாருங்கள். இது வந்து
10B பென்சில். இது வந்து இப்போ இது இதை வச்சு என்ன பண்ண போகலாம், ஹேருக்கு வந்து நம்ம பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. இப்போ வந்து நமக்கு வந்து இது பாருங்க, இது இந்த மாதிரி வந்து 10B பென்சில் வச்சு ஹேர் பண்ணணும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஷேடிங் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு மென்ஸ். இப்போ வந்து இந்த கழுத்தில் வந்து இந்த இடத்துல வந்து ஷேடோ இருக்கும். எப்பவுமே நீங்களே வந்து எப்பவுமே நீங்கள் வந்து இமேஜினேஷன் தான் மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ட்ராயிங்லாம் உங்களால் போட்டு ட்ராயிங் பண்ண முடியும். இப்போ வந்து எப்படின்னா நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஷேடிங் ஆர்ட்லைன் மென்ஸ் வச்சு இந்த மாதிரி ஹேர் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா தான் இந்த ஒயிட் கலர் தெரியாது. நெக்ஸ்ட் நம்ம வந்து மோனோஜிரைசர் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம போட்டோ ட்ராயிங் தேவையானது வந்து நம்மளுக்கு வந்து பொறுமை வேணும். பொறுமையாக பண்ணால் தான் நம்ம இந்த மாதிரி போட்டோ ட்ராயிங் பண்ண முடியும். நான் உங்களால் இந்த மாதிரி அர்ஜென்ட்டில் வந்ததுனால கொஞ்சம் ஃபேஸ் கொஞ்சம் மறைச்சு இப்போ நான் லாஸ்ட்டாக வந்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்கு சொல்லிட்டு. ஓவரா ஷேட் பண்ணிங்கன்னா ஹேரை வந்து இந்த மாதிரி இந்த பொசிஷன்லாம் மாறி அப்படியே வந்து ஃபுல்லாகவே பிளாக்காக மாறிடும். அதனால் வந்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கொஞ்சம் தான் பண்ணணும். நீங்களும் அப்படியே கூட ட்ராயிங் பண்ணுறவங்க ட்ராயிங் பண்ணி அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எதுக்காகனா இந்த மாதிரி வந்து நான் வந்து இந்த மாதிரி ட்ராயிங்லாம் வந்து நிறைய பேர் நம்ப மாட்டாங்க, அதெல்லாம் சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ராயிங்லாம் இந்தமாதிரி போட்டேன் கட்டாரில்ல. ஒரு நாள் லைவ் போட்டு நானும் வந்து எல்லா கமெண்ட்டையும் வந்து வந்து நான் வந்து ரிவ்யூ பண்ண போகிறேன். அப்போ வந்து கண்டிப்பாக நீங்களும் வந்து அதுக்கு இந்த லைவ் நீங்கள் வந்து லைவ் வந்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்க. இப்போ ஃபேஸ் கொஞ்சம் கரெக்டாக வந்துச்சு. இப்போ வந்து நான் வந்து ஷேடிங்க்கு வந்து எப்பவுமே வந்து ஹெச்பி பென்சில் அப்படி இல்லைனா நம்ம நார்மலாக வரைகிற லெட் பென்சில் இல்லை சாதா பென்சில்லாம் வச்சு நம்ம பண்ணோம். இப்போ வந்து கரெக்டாக எங்கே இருக்குன்னா ஷேடோ வந்து இந்த இடத்துல இருக்கிறதுனால இந்த இடத்துல இப்படி கொடுக்கணும். அப்புறம் நோஸ் இந்த இடத்துல இருக்கனால எங்கெங்கே இருக்கோ அந்த மாதிரி இந்த மாதிரி நான் குத்து வச்சுக்க பாருங்க ஏற்கனவே அந்த மாதிரி. அப்புறம் கீழே இந்த கண்ணு கடியில் எப்போ வந்து இப்போ இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹேர் அண்ட் இந்த பக்கம் வந்து ஃபேஸ் இப்படி இருக்கும்போது நம்ம அந்த பக்கம் வந்து ப்ரைட்னஸ் இல்லைனா இந்த இடத்துல ஷேடோ இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து இமேஜினேஷன் பண்ணி பார்த்தே நீங்கள் வந்து சிம்பிளாக வரையலாம். அம்மா அடிக்கல் இது மட்டும் என்ன கேக்குறேன். கை வேற நம்ம வந்து அப்படியே பிடிச்சி பொசிஷன் இல்லை டெஸ்க் இருந்தால் கொஞ்சம் எனக்கு இது வந்திருக்கும். டெஸ்க் ஆ சரிங்க.
ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கொஞ்சம் இதாக வந்துச்சு. அது ஏன் நினைத்தில வந்து ஹை ஃபஸ்ட்டு நம்ம வந்து கண் வரும்போது கொஞ்சம் இதுவாகிடுச்சு. சாரி ப்ரோ, யாரும் இதை வச்சு என்னை வந்து கெஸ் பண்ணாதீங்க. இந்த ஃபுல்லாக இது வரைஞ்சி பார்த்து நீங்களே பார்த்து வந்து என்ன இது பண்ணுங்கள். இது இருங்க ஒரே நிமிஷம் வரைஞ்சிரு ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ட்ராயிங்லாம் பண்ணுறது. உங்களுக்கு எதனால் ட்ராயிங்லாம் டவுட்னா கூட எனக்கு கேளுங்க. கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சது, நான் எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து இது வந்து கழுத்தில் வந்து இந்த இடத்துல எதுக்கு போடுறேன்னா, இந்த மாதிரி ஷேடோ வந்து இந்த இடத்துல வந்திருக்கு. அதனால் வந்து இப்போ என்ன நான் இந்த மாதிரி ஷேட் பண்ணிவிட்டு இன்னும் நல்லா பண்ணணும். நான் வந்து உங்களுக்காக சும்மா ஒரு இதுவாக நெக்ஸ்ட்டு வந்து லைவ் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். லைவுக்காக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து ஒரு ஆறு பேர்னா ஒரு ஆறு பேர் கொஞ்சம் சும்மா ஒரு கமெண்ட் பண்ணிங்க கூட நான் வந்து லைவ் ஆரம்பிச்சிருவேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு லைவ் வேணும்னா மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். லைவில் என்ன நான் என்ன என்ன பண்ணுவேன்னா வந்து நீங்கள் சொல்கிற அப்பயே வந்து கமெண்ட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா லைவ் சாட்டில் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அது அப்படியே வந்து நான் வந்து பிளாக் போர்டில் வரைஞ்சி காட்டுவேன். நீங்கள் சொல்கிற வந்து அஞ்சு ரெண்டு நிமிஷத்தில் மூணு நிமிஷம் வந்து வரைஞ்சி காட்டுவேன். ஒரு சிம்பிளாக ஒரு ஆர்ட் சொன்னீங்கன்னா அதுமாதிரி வரைஞ்சி காட்டுவேன். அதனால் வந்து மறக்காமல் வந்து லைவ் பண்ண சொல்லுங்கள், நான் பண்ணுறேன் கண்டிப்பாக. அதேமாதிரி லைவ் பண்ணால் நிறைய பேர் வரணும், அதுதான் அதனால தான் ஒன்றும் லைவ் போடாமல் இருக்கேன். இப்போ வந்து இதை வந்து மோனோஜி வைரஸ் எப்படி யூஸ் பண்ண சொல்லி தர பாருங்கள். இதை வந்து இங்கே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி இப்படி இந்த மாதிரி போயிருக்கிறதுனால நம்ம வந்து இந்த மாதிரி ஷேட் பண்ணிட்டு பார்த்த தெரியாது. அதனால் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி இதை வச்சு தான் நம்ம வந்து இதுமாதிரி பண்ணுவேன். ஷர்ட்டுக்கு அதெல்லாம் வந்து இது ரொம்ப யூஸ் ஆகும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து இந்த மாதிரி பண்ணோன்னா எப்படி இருக்குது பாருங்களேன். இந்த இடத்துல தெரிஞ்சுங்களா கோடு போட்டாமல் தான். இதே மாதிரி இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம இந்த மாதிரி ஷேட் பண்ணலாம் ஒரு நிமிஷம். ஃபுல் ஷேட் பண்ணால் எப்படி இருக்குன்னா நம்ம ஷைனிங் ஆகிடும், ஃபுல்லாக ஷைனிங் ஆகிடும். அந்த இதாக பண்ணக்கூடாது. இப்போ வந்து இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து உங்களுக்காக சும்மா ஒரு இதுவாக பண்ணி தந்தேன், ரஃபாக பண்ணி தந்துடுறேன். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி முடி வந்து ஹேர் வந்து இப்படி வந்து இப்படி வரதுனால அதை வந்து நமக்கு தெரியாது. நம்ம பார்க்கணும் எப்படி தெரிஞ்சுன்னா இந்த மாதிரி இப்படி வந்து இந்த மோனோஜரைசர் வச்சு ஆக்லின் பென்சில் மட்டும் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு வந்து அந்த மை வந்து இதில் இதுவாகிடும், ரொம்ப இதுவாகிடும், அப்படி ரஃப் ஆகிடும். இது வந்து பென்சில் பென் இரேசர் வந்து யூஸ் பண்ணாமல் ஆகிடும். அதனால் வந்து அந்த இது மட்டும் முனைய மட்டும் நம்ம கொஞ்சம் இது பண்ணி கொஞ்சம் ஷீஸ் அப்படியே ஷார்ப் எடுத்துடணும் பிளேட் வச்சு. இப்போ பாருங்கள், இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுங்களா பாருங்கள். அப்படி வச்சு இதோ அதேமாதிரி எல்லாத்துலேயும் நம்ம பண்ணணும். ரொம்ப பண்ணினா ஒயிட் ஹேர் ஆகிடும், ரொம்ப இது பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து ஷர்ட்டுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஷர்ட்டுக்கு நான் வந்து ஹீரோ வரையும் போது நான் வந்து உங்களுக்கு ஒரு வாட்டி ஒரு வாட்டி இந்தமாரி வந்து லைவ்லேயே உங்களுக்கு ஒரு வாட்டி சொல்லி தருவேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. இதே மாதிரி தான் ஃபுல்லாகவே இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இப்போ ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஃபேஸ் தான் கொஞ்சம் பார்த்துலாம் இருங்க, ஃபேஸ் வந்து உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி தரேன். அதேமாதிரி உங்களுக்கு வந்து உங்கள் ஃபேஸ் வந்து உங்கள் ஃபேஸை வந்து கமிஷனாக கமிஷன் ட்ராயிங் பண்ணுறேன். நான் கொஞ்ச நாளாக தான் இங்கே வந்து எங்கள் பக்கத்துலேயே வந்து நான் வந்து பண்ணி கொடுத்துருக்கேன். அது கூட நம்ம வீடியோவில் போட்டிருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. அந்த ட்ராயிங்கை பார்த்து நீங்கள் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேஸ் வரையணும் வரையான. நான் இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்காது, இதை வந்து ரஃபாக வாங்கியிருக்கேன் நான். அதனால் மறக்காம உங்கள் ஃபேஸ் போட்டு டைம் பண்ணுன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் செக்ஷனில் ஏன் நம்ம சேனலில் கூட நான் என் நம்பர் இருக்குது, மறக்காமல் இப்போ பார்த்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃபோட்டோ சென்ட் பண்ணிங்கன்னா ப்ரைஸ் டீச்சர்ஸ் வந்து அதில் சொல்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சி காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த ட்ராயிங் எப்படி இருக்கு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி வேறு எதனா ட்ராயிங் லைவாக வரையணும் உங்களுக்கு சொல்லித்தரணுன்ற மாதிரினா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ எனக்கு இப்போ நீங்கள் சொல்கிற அப்பயே உங்களுக்கு கமெண்ட் வந்துச்சுன்னா எனக்கு நான் இப்போ வந்து இதுதான் எனக்கு வந்து ஒர்க்காக பண்ணுறேன் நான். இப்போ சொன்னீங்கன்னா கூட இப்போ வந்து உங்களுக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொன்னீங்கன்னா மறக்காமல் இப்போ ட்ராயிங் பண்ணுறேன், மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். இப்போ ட்ராயிங் சும்மா ரஃபாக வரைஞ்சி முடிச்சாச்சு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபேஸ் மட்டும் முடிச்சிடுறேன் நான். இது வந்து கொஞ்சம் நல்லா வர மாதிரினா நான் வந்து ஃபுல்லாக ட்ராயிங் பண்ணுவேன். கொஞ்சம் ரஃபாக வந்துச்சு, கொஞ்சம் வேறு மாதிரி வந்துச்சு ஃபேஸு. அதனால் நான் இதோட முடிச்சிடுறேன். எப்படி இருக்கு மட்டும் பாருங்கள். மறக்காமல் இந்த ட்ராயிங் நல்லா இருந்தால் மட்டும் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் எப்படி ஆல் செட் பண்ணுங்கள், லைவுக்கு வெயிட் பண்ணுங்கள். அப்படியே வந்து மறக்காமல் உங்கள் ஃபேஸ் போட்டு ட்ராயிங் பண்ணணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள்.
அப்புறம் இந்த பென்சில்ஸ் தான் நான் எப்படி யூஸ் பண்ணு சொன்னேன், இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து டோம்ஸ் வச்சு எதனால் கலர் போட்டு டைம் பண்ணலான்னு இருக்கேன். உங்களுக்கு டோம்ஸ் ஃபேப்ரிகஸ்டர் பென்சில் வச்சு எதனால் கலர் போட்டு டைம் பண்ணலான்னு இருக்கேன். அப்படியே உங்களுக்கு எதனா டவுட்னா கேளுங்க. அதே மாதிரி இதை வச்சு என்ன டிராயிங் பண்ண முடியும், என்ன டிராயிங் பண்ணலாம் சொல்லி சொன்னீங்கன்னா இதே மாதிரி லைவ்ல வந்து லைவாக இன்னும் ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து நான் சொல்லி தருவேன். மறக்காமல் கமெண்டில் கேளுங்க. அதே மாதிரி உங்களுக்கு எதனா ஹீரோ பிடிங்கன்னா விஜய் அஜித் எந்த டிராயிங் வேணாலும் நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கோம், அந்த சேனலில் போய் பார்த்துருங்க. அப்படியே வந்து நான் பிளேலிஸ்ட் ஒன்று இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டு ட்ராயிங் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, மறக்காமல் பார்த்துருங்க. அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்ன ட்ராயிங் பண்ண சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லைவ் பண்ணலாமா வேணாமா கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த டிராயிங் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரே காமிச்சு நல்லா இருந்தால் மட்டும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஒரு தமிழுக்கு ஒரே ஒன்று எடுத்துலாம்.